ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நாகர்கோயில் வ்ளாக். நான் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு சூப்பராக ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ட்ரிப் போய் ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய அண்ணா மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாருமே இருந்தோம். அண்ணா இருந்திருந்தானா இன்னும் டபுளாக இருக்கும் இந்த ட்ரிப்போட ஃபன் பார்த்தீங்கன்னா. நாங்கள் எல்லாருமே வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அன்னை ரிசார்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. இந்த அன்னை ரிசார்ட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டே பண்ணலைனாலும் வெளியிலேருந்து வந்து டைனிங் பண்ணிக்கலாம். இந்த அன்னை ரிசார்ட் வந்து நல்ல ஒரு அழகான பீச் வியூவில் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்குது. நாங்கள் கன்னியாகுமரி வரும்போது வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்னை ரிசார்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் உள்ளே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் பிளேஸை நாங்கள் பிக் பண்ணணும்னு தோணுச்சு. ஃபேமிலியை வந்து டைனிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இந்த அன்னை ரிசார்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எப்படின்னு தெரில, இங்கே ஸ்டே பண்ணுறவங்க தான் இங்கே வந்து ஸ்விம் பண்ணலாமா இல்லைனா வந்து வெளியிலேருந்து யார் வேணாலும் வந்து பெர்மிஷன் வாங்கி ஸ்விம் பண்ணலாமான்னு தெரியல. நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் உள்ளே வந்ததுமே எல்லாருமே சேர்ந்து உட்கார மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம் யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு. ஆனால் எப்போவுமே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி டேபிளில் தான் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து பச்சை பசியில் ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து குழந்தைங்களை அங்கே கூப்பிட்டு வந்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்களும் அங்கே உட்காந்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தீங்களோ சீனரி பார்க்குறதுக்கு. சரி, ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போய்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா வேறு இருக்குது. ஸோ வந்து குழந்தைங்களை கொண்டு வந்தோன்னா அவங்கள விளையாட வச்சுட்டு நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட வந்ததுனால நாங்கள் வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற மாதிரி திருப்தியாக தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணியிலே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ப்ரான்ஸு, சிக்கன், மட்டன் எல்லாமே ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் மஞ்சூரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக போட்டிங் போகிறதுக்காக வந்திருந்தோம். இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து வரிசை வரிசையாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு நடந்து போகும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் கன்னியாகுமரி வரும்போதே போட்டிங் போகிற பிளான் இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே ஹாலிடேனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பயங்கர வெயிலாக வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் நிறைய பச்சை மாங்காய்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து சில்லி போட்டு தருவாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ
ஸோ போட்டிங் போகிற பிளான் கேன்சல் ஆனதுனால அங்கேருந்து நேராக வந்து வட்டக்கோட்டைக்கு வந்திருந்தோம். நான் வட்டக்கோட்டைக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 18th century பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே போய் பார்த்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பீச் சைடில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால சரி போய் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். இந்த வட்டக்கோட்டை ஃபோர்ட் வந்து கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங் வேறு இருக்குது, காலை 8 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. இங்கே உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்க்குறதுக்கு பச்சை பசியல் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக நல்லா வச்சுருக்காங்க. இந்த வட்டக்கோட்டையோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3.5 acres. இந்த கோட்டை சுற்றி கட்டியிருக்க மதிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 25-26 feet வரைக்கும் இருக்குது. அங்கேருந்து உள்ளே நடந்து வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து படிக்கட்டு இருக்குது. அதுக்கு மேலே ஏறி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக வந்து கடலாக தான் இருக்குது. இந்த வட்டக்கோட்டை பில்ட் பண்ண டைமில் வந்து இந்த கோட்டைக்கு மேலேருந்து பார்க்கும்போது பத்மநாதபுரம் பேலஸ் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்கு மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் வந்து கடலாக தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்களோட வியூ பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது அங்கேருந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜாவூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ராஜாவூரில் வந்து ஒரு கோயில் இருக்குது, மிக்கேல் சமணசானவங்க கோயில் வந்துருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பேசி பேசி செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே டயர்டாயிட்டோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. ரிட்டர்ன் போகும்போதும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் என் தங்கச்சியும் குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ வந்து குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே தான் வந்திருந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. ஸோ வந்து எங்களுக்கு இன்றைக்குள்ள டே வந்து செம்ம ஃபன்னாக இந்த மாதிரி தான் போச்சு. நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் அழகான வீடியோஸில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். Have a nice day. Bye.